वेलकम टू आवर चैनल यान पसी की छोड़ पर या வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோதுமை புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோங்க அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் வந்து மூணே மூணு தான் என்னென்னு பார்க்கலாம் கோதுமை மாவு அப்புறம் ஒயிட் சுகர் அப்புறம் தேங்காய் துருவல் நான் வந்து ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம் ஏலக்காய் பவுடர் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லாஸ்ட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் போடலை நான் நார்மலாக தான் பண்ணுறேன் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கோதுமை புட்டு செய்கிறதுக்கு வந்து இந்த கோதுமை மாவை நம்ம வந்து ஒரு பேனில் போட்டு கொஞ்சம் லோ ஹீட்டில் அந்த ஸ்மெல் வர்ற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக நல்லா வரும் சரி வாங்க பார்க்கலாம் இப்போ பேனை அடுப்பில் வச்சாச்சு லேசாக ஹீட் ஆகிருக்கு இப்போ நம்ம அந்த கோதுமை மாவு போட்டுக்கலாம் இதோ லோ ஃப்ளேம் அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வதக்குங்க லோ டு மீடியம் ஃப்ளேம் எதுலனாலும் வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க ஏன்னா கொஞ்சம் தீஞ்சிரும் அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க இது எப்போ எடுக்கணும் அப்படின்னா லேசாக வந்து நமக்கு இந்த கோதுமை ஸ்மெல் வந்து வரும் வறுபடும் போதே அப்போவே நம்ம இதை வந்து எடுத்துடணும் இப்போ கோதுமை மாவு நல்லா வறுபட்டுடுச்சுங்க அதோட ஸ்மெல் வருது நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணி இதை கொஞ்ச நேரம் நல்லா குளிர வச்சிடலாம் சூடோட நம்ம வந்து தண்ணி ஊற்றி பிசைய வேண்டாம் அதனால கொஞ்சம் ஆறட்டும் இப்போ மாவு வந்து நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நல்லா வார்ம் வாட்டர் ஊற்றி பிசையலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப போட வேணாம் சும்மா கொஞ்சோண்டு போட்டால் போதும் இப்போ நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுட்டு தண்ணி வந்து இப்படி தொளிச்சு தொளிச்சு ஆட் பண்ணுங்க நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா போதும் நம்ம வந்து இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கெலாம் பிசைய வேண்டாம் நார்மலாக புட்டு செய்வோம்ல அந்த மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி ஈரப்பதம் இருந்தால் போதும் அவியறதுக்கு தான் இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் உங்களுக்கு பக்குவம் தெரியல அப்படின்னா இப்படி பிடிச்சா லேசாக கொழுக்கட்டை மாதிரி வரணும் அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி பார்த்து தண்ணி இன்னும் வேணுமா இல்லை போதுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா ஒரு மூணு பல்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் மிக்ஸி ஜார் வந்து நல்லா ட்ரையாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லைனா ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க இப்போ இதை அந்த நல்லா இதில் போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம நார்மலாக சட்னி கரைக்கிற மாதிரியோ மற்றதுக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கக்கூடாதுங்க பல்ஸ் கொடுக்கணும் சும்மா ஒரு 10 பல்ஸ் கிட்டே கொடுத்தா போதும் இப்போ நான் பல்ஸ் கொடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பல்ஸ் கொடுத்து எடுத்துட்டேங்க நான் ஒரு 5 பல்ஸ் தான் கொடுத்தேன் பாருங்கள் எப்படி நல்லா உதிரி உதிரியாக ஆகிடுச்சு அப்படின்னு கட்டி கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வேகும் போதும் அந்த மாதிரி நல்லா உருண்டு உருண்டையாக கட்டி கட்டியாக வந்துடும் இந்த மாதிரி உதிரியாக வராது இப்போ இது இந்த மாதிரி தட்டில் இப்படி மாற்றிக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி புட்டு பாத்திரத்தில் செய்ய போகிறேன் நீங்கள் வந்து இட்லி அவிக்கிற பாத்திரத்தில் செய்கிறதா இருந்தாலும் அதிலனாலும் செய்யுங்க இல்லைன்னா உங்ககிட்டயே இந்த மாதிரி பாத்திரம் இருந்தால் அதிலனாலும் செய்யுங்க ஃபஸ்ட்டு தேங்காய் துருவல் கொஞ்சோண்டு போடுறேன் அப்புறம் இந்த கோதுமை மாவு நம்ம பண்ணதை இப்படி மேலே போட்டுக்கிறேன் இப்போ திரும்ப மேலே கொஞ்சம் தேங்காய் துருவல் வைக்கிறேன் நீங்கள் நடுவில் வைக்கிறதுனால வச்சுக்கோங்க நீங்கள் சப்போஸ் வந்து இட்லி பாத்திரத்தில் செய்கிறீங்க அப்படின்னா தேங்காய் துருவல் வந்து புட்டு அவிச்சதுக்கப்புறமா கூட நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க
இப்போ குக்கரில் நல்லா ஆவி வருதுங்க. இப்போ இதை வச்சிடலாம். வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும், வெந்துடும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். புட்டு வந்து நல்லா வெந்துடுச்சுங்க. இங்கே பாருங்கள், ஹோலில் இருந்தெல்லாம் ஆவி வருது. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணலாம். பாருங்க வெந்துருச்சு. இப்போ நான் ஒரு பவுலில் கொட்டிக்கிறேன். புட்டு நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ இதை நல்லா இப்படி அமுக்கி விட்டுட்டு நமக்கு எவ்வளோ ஜீனி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நீங்கள் சுகர் ரொம்ப கம்மியாக சேர்ப்பீங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவைக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள் புட்டு நல்லா கட்டி கட்டியாக இல்லாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கோகோனட் வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் இப்போது இட்லி சட்டியில் தான் செஞ்சீங்க அப்படின்னா இதோட இப்போ கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர் வேணுனாலும் நீங்கள் தூவிக்கலாம். சுவையான கோதுமை புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம சேனலில் வர வீடியோஸை உடனுக்குடன் பாருங்கள்.